Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம குங்குமப்பூவை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம வேறு எந்த கலரும் சேர்க்க போகிறதில்ல, ஃபுட் கலர்லாம் இந்த குங்குமப்பூலேருந்து வந்த கலர் தான். இதை சைடில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிஸ்மிஸ் போடலாம். இது ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் கிஸ்மிஸ் போட்டு அது உப்பி வர்றது வரைக்கும் வதக்கினா போதும். ஃபியூ செகண்ட்ஸில் ஆகிடும். இது ஒரு பேனில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது தனியாக எடுத்து வச்சாச்சு. இதே பேனில் ஒரு கப்பு ரவை போட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வந்து சூடு பண்ணும். அது இன்னொரு கப் அது இன்னொரு அடுப்பில் சூடாகிட்டுருக்கு. இது நெய்யில் வறுக்கட்டும். ஸோ ரவை நல்லா வறுத்தாச்சு, ப்ரௌன் ஆகிடக்கூடாது, நல்ல வாசனை வருது. இப்போ இதில் நம்ம சுடு தண்ணியை ஊற்றிடலாம். 1 கப்புக்கு 3 மடங்கு சுடு தண்ணி, 1 கப்புக்கு 3 கப்பு சுடு தண்ணி. இது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இது வந்து தெரிக்கும், ஊற்றும் போது சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஊட்டிக்கலாம். இந்த குங்குமப்பூ தண்ணியும் இப்போ போட்டுடலாம். இந்த ரவை நல்லா குக் ஆகிறது வரைக்கும், நம்ம தண்ணியெல்லாம் உறிஞ்சிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டணும். தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இதில் நம்ம இப்போ சீனி போடலாம். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு பவுடர் சுகர். நீங்கள் ஃபுல்லாக சுகர் போட்டிங்கன்னா 2 கப் போட்டுக்கலாம். இந்த க்யூப்ட் சுகர்னால் 2 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறதுனால 1.5 கப் போடுறேன். சீனி மிக்ஸ் பண்ண உடனே அது கொஞ்சம் தண்ணி ஆகும். திருப்பியும் நம்ம கெட்டியாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அங்கங்கே லம்ப்ஸாக இருந்தது, கட்டிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. பட் அது சூடு தண்ணி வறுத்த ரவையில் போட்டோன்னா அவ்வளோவா கட்டி வரக்கூடாது. இதில் 1 பிஞ்சு ஏலக்காய் தூள் போடுறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அதை விட்டுடலாம். போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பைனாப்பிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பைனாப்பிள் எசன்ஸும் ஊற்ற போகிறேன், அதனால் கொஞ்சம் பைனாப்பிள் போதும். இது கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். ஒரு நான்ஸ்டிக்கு இல்லைனா அடிகதமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்ற போகிறோம். 1 டீஸ்பூன் தான் ஊற்றணும், 5 ml, 5 ml எசன்ஸு. விட்ட உடனே நல்ல ஸ்மெல் வருது, அந்த பைனாப்பிள் ஸ்மெல் சூப்பராக வருது. ஏற்கனவே முந்திரி ரவை வறுக்கிறதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் விட்டோம். இப்போ பாக்கி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும்.
இதில் பைனாப்பிளும் போட்டுடலாம். பைனாப்பிள் உங்கள் இஷ்டம் தான், நிறைய கூட போட்டுக்கலாம். நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிடுறதுனால கொஞ்சமாக தான் போடுறேன். கடைசி கடைசி ஸ்பூன் ஊற்றிடலாம். அது பேனில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் கிளறணும். உங்களுக்கு ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். நம்ம முந்திரி வறுத்த முந்திரியும் கிஸ்மிஸும் போட்டுடலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.